அடியார் பெருமக்களுக்கு இனிய பக்தி வணக்கங்கள். ஆறுமுக நாவலர் பெருமானின் பன்முகப் பணிகள். நாவலர் பெருமானின் வரலாறு செயற்கரிய செய்த சிறப்புடையது. சம்பந்தப் பெருமான் உண்மை சரித்திரம் ஞானப்பால் குடித்ததோடு தொடங்குகின்றது. அப்பர் பிரானுடையது சூளை நோயுடன் தொடங்குகின்றது. சுந்தரமூர்த்தி நாயனாருடையது மனவினியை தடுத்தாட்கொண்டதோடு தொடங்குகின்றது. மணிவாசகப் பிரானுடையது திருப்பெருந்துறை குருந்தமர நிழலிலே தொடங்குகின்றது. நாவலர் பெருமானுடைய வரலாறானது கிறிஸ்தவ சூழலிலே தொடங்குகின்றது. திருக்கேதீச்சுவரம், திருக்கோணேச்சுவரம், நகுலேச்சரம், முன்னேச்சரம் போன்ற பழம்பெருமை மிக்க சிவாலயங்களை தென்னகத்தே கொண்டிருக்கும் நாடு ஈழத் திருநாடு. ஈழத்தை சிவபூமி என அழைத்து சிறப்பித்தார் திருமூல நாயனார். இத்தகைய ஈழமணி திருநாட்டின் வடவால் அமைந்திருக்கும் யாழ்ப்பாணத்தில் நல்லூர் எனும் பதியில் கந்தப்பிள்ளை சிவகாமி தம்பதிகள் செய்த தவத்தின் பயனாக 6வது மகனாக 1822 ஆறுமுகம் தோன்றினார். சில மனிதர்கள் பெரியவர்களாகவே பிறக்கின்றார்கள். சிலர் தமது முயற்சியால் பெரியவர்கள், சிலர் மீது பெரியவர்கள் என்ற பட்டம் திணிக்கப்படுகின்றது என்பது ஆங்கில இலக்கிய மேதை ஷேக்ஸ்பியரின் கருத்தாகும். இந்த வரிசையிலே தன்னுடைய முயற்சியினால், ஆளுமையினால், செயற்பாட்டினால் சைவத் தமிழுலகத்தில் முதன்மை பெற்றவர்தான் நாவலர் பெருமான். விளையும் பயிரை முளையிலே தெரியும் என்ற முதுமொழிக்கேற்ப இவர் மாணவனாக இருந்த காலத்தில் கல்வியில் மிகவும் அக்கறை காட்டினார். இவர் இயற்கையாகவே ஒரு விவேகி, பாலமேதை. தமது 9வது வயதில் தந்தையார் எழுதிய நாடகக் குறையை பூர்த்தி செய்தார். உளவியல்காரர் கூறும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தையாக இவரை ஏற்றுக் கொள்ளலாம். ஆரம்பத்தில் நெல்லூரில் சுப்பிரமணியம் என்பாரிடம் மூதுரை, நிகண்டு முதலிய கருவி நூல்களை திருநைப்பள்ளியில் கற்றார். பின்னர் சரவணமத்துப் புலவர் இருபாலை சேனாதிராஜா முதலியார் ஆகியோரிடம் உயர்தமிழ் கல்வியை பெற்றார். வடமொழியை தனது சொந்த முயற்சியால் கற்றார். தனது 12வது வயதில் 1834 ஆங்கில கல்வியை பெறுவதற்காக வெஸ்லியன் கல்லூரிக்கு சென்றார். அது தற்போது வேம்படியாகவும் மத்திய கல்லூரியாகவும் பிரிந்துள்ளது. 7 வருட காலம் மாணவனாகவும் அடுத்த 7 வருட காலம் ஆசிரியராகவும் கடமையாற்றினார். கீழ் வகுப்புகளுக்கு ஆங்கிலமும் மேல் வகுப்புகளுக்கு தமிழும் கற்பித்தார். பைபிளை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தும் கொடுத்தார். பேர்சிவல் பாதிரியாருக்கு தமிழ் கற்பிக்கும் ஆசானாகவும் கடமையாற்றினார். சைவ பாரம்பரிய விளைநிலத்திலே விளைந்த நாவலர் பெருமான் 14 வருடங்கள் கடும் கிறிஸ்தவ சூழலிலே வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது. நாவுக்கரசர் பெருமான் சமண சமயத்தில் சேர்ந்து தர்மசேனர் என்ற பட்டத்துடன் இருந்த காலத்தில் அவர்களுடைய பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்து கொண்டார். இதேபோல 14 வருட காலம் கிறிஸ்தவராக மாறாவிட்டாலும் கிறிஸ்தவ சூழலில் வாழ்ந்ததால் நாவலர் பெருமான் அவர்களுடைய பலத்தையும் பலவீனத்தையும் நன்கு அறிந்து கொண்டார். ஆங்கில கல்வியினோடாக மதம் பரப்பும் முயற்சிகள். 1836 வில்லியம் கோல்புரூக் கமரன் ஆகியோரை கொண்ட ஆணைக்குழு தாம் சமர்ப்பித்த கல்வி சம்பந்தமான அறிக்கையில் கல்வித்துறையில் பல மாற்றங்கள் உண்டாக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டிருந்தனர். அரசினர் நடாத்தும் தாய்மொழி பாடசாலைகள் மூடப்பட வேண்டும் என்பதும் ஒரு சிபாரிசு ஆகும். இதன் விளைவாக 1843 யாழ்ப்பாணம் முதலிய இடங்களில் அரசினர் நடத்தும் தமிழ் பாடசாலைகள் மூடப்பட்டன. இதன் பயனாக வெஸ்லியன் மிஷனரி, அமெரிக்கன் மிஷனரி முதலிய சமய இயக்கத்தினர் நடாத்தும் தமிழ் பாடசாலைகளுக்கு சைவ சமயத்தை சார்ந்த பிள்ளைகளும் சென்று படிக்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை நேர்ந்தது. இந்த மிஷனரி பாடசாலைகள் முழுவதும் கிறிஸ்தவ சமய பின்னணியில் நடாத்தப்பட்டன. ஒருவர் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்திருப்பதே அவர் கல்வி கற்பதற்குரிய முழுமையான தகுதியாக அப்பாடசாலை அதிகாரிகள் கருதினர். மேநாட்டு பாதினிமாரும் ஈழத்து கிறிஸ்தவரும் சேர்ந்து கற்பித்து வந்த இப்பாடசாலைகளில் மாணவர் பலர் காலப்போக்கில் தமது சமயத்தை விட்டு கிறிஸ்தவராகும் இடர்பாடு ஏற்பட்டது. ஆட்சியாளரின் சமயம் என்ற வகையில் கிறிஸ்தவ சமயம் நன்கு வளர்ந்தது. கிறிஸ்தவ சமய தொண்டர்களும்
கோவில்களை விட கல்விச்சாலைகளே தமது மதத்தொண்டிற்கு சிறந்த இடம் என கருதினர். சைவ சமயத்தையும் பண்பாட்டையும் மறையச் செய்து கிறிஸ்தவ மதத்தையும் ஆங்கிலேயரின் பண்பாட்டு நாகரிகத்தையும் கல்வி என்ற போர்வையிலே குழந்தைகளின் பிஞ்சு உள்ளத்திலே திணிப்பதற்கு பாதிரிமாரும் அவர்களுடைய பாடசாலைகளும் முயற்சி செய்தன. சுதேச கிறிஸ்து மத போதகர்கள் பெரும்பாலும் பஞ்சாக்கர கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். பஞ்சாக்கரம் என்பது கூலிக்காக மாரடிப்பது போல சம்பளத்திற்காக வேலை செய்வதாகும். பஞ்சாக்கரம் என்ற பெயரை பெர்சிவல் பாதிரியாரே பயன்படுத்தினார். ஆங்கில கல்வி என்ற இனிப்பு பண்டத்தை காட்டி மதமாற்றம் செய்யும் முயற்சிகள் மறைமுகமாக மிஷனரிகளால் நடாத்தப்பட்டு வந்தன. போர்த்துக்கேயர் காலத்தில் சைவத்தமிழ் மக்களுக்கு வந்த வருத்தம் சிரங்கு நோய் போன்றது. இது வெளித்தோல் வருத்தம். ஆனால் ஆங்கிலேயர் காலத்தில் நமக்கு ஏற்பட்ட வருத்தம் காசநோய் போன்றது. வெளியில் தெரியாத வருத்தம் பலவந்தமாக மதமாற்றம் செய்வர்களைப் போல வெளியிலே காட்டிக்கொள்ளாமல் ஜனநாயக தன்மை நிறைந்தவர்கள் போல தம்மை காட்டிக்கொண்டு உள்ளூர் நடந்த சுதேசிய மதத்துக்கு எதிரான சூழ்ச்சிகள் எல்லாம் நாவலர் பெர்சிவல் பாதிரியாருடைய பாடசாலையில் அவர்களோடு மாணவனாகவும் ஆசிரியனாகவும் இருந்ததினால் அறிந்து கொண்டார். 1848 ஆண்டு செப்டம்பர் மாதம் அப்பாடசாலையில் கற்பித்து வந்த தனது ஆசிரிய பணியை துறந்தார். ஏகாதிபத்தியம் தனது மதத்தை திட்டமிட்டு பிறப்பிய காலத்தில் மதமாற்றம் அசுர வேகத்தில் நடைபெற்றது. கைலஞ்சம் வழங்குவது, ஊனும் உடையும் அளிப்பது, உத்தியோகம் கொடுப்பது, கல்வி போதிப்பது, அதிகார வட்டாரத்தின் அனுக்கிரகம் போன்ற எலும்பு துண்டுகளை எறிவது போன்றவைகளாலும் நமது மக்கள் கபடத்தனமாக மதம் மாற்றப்பட்டு வந்தார்கள். இதனை ஆறுமுகநாவலர் பிரான், இங்கே வரும் பாதிரிமார் எமது வேதாகவமங்களை குருட்டு வழி என்றும், சிவன் முருகன் முதலிய தெய்வங்களை பேய்கள் என்றும், நம்மவர்களை அஞ்ஞானிகள் என்றும் தோற்றுகின்றார்கள். புத்தகம் போட்டு கூலி பிரச்சாரகர் மூலம் ஊரூராக பரப்புகிறார்கள். இம்முறை சரியான பலனை தரவில்லை. ஏனெனில் பொது ஜனங்களுக்கு எழுத்தறிவு குறைவு. ஆதலால் பாதிரிமார் பள்ளிக்கூடங்கள் வைத்து பிழைப்பதற்கு வேண்டிய ஆங்கிலம் புகட்டி அத்துடன் பைபிளையும் நுழைத்தனர். மாணவர்களை மயக்கினர். ஆடை, உணவு, படிப்பு, வேலை, சம்பளம் இவையே பலரை மதம் மாறச் செய்தன. அழகான பெண்களையும் பணக்காரிகளையும் மணந்து கொள்ள சிலர் மதம் மாறினர். உத்தியோகம் பெற்று வயிறு வளர்க்க பலர் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள் என்று யாழ்ப்பாணத்து சைவநிலை என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார். நாவலரின் சுற்றத்துறவு. ஆசிரிய பணியை துறந்த நாவலரின் நிலையை அறிந்த அவரின் சகோதரர்கள் நாவலரை வைத்தார்கள். நீ என்ன புத்தியீனம் செய்து கொண்டாய்? இந்த சம்பளம் இனி நீ எங்கு பெறுவாய்? இனிமேல் உனக்கு உலகத்திலே என்ன மதிப்பு என்று அவரை கண்டித்தார்கள். நான் என்னுடைய ஜீவிய பரியந்தம் உங்களிடம் வந்து பொருளுதவி செய்யும்படி கேளாதிருக்க கண்டுகொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டகன்றார். நாவலரின் சைவ பிரசங்க பணி. 1847 ஆண்டு நாவலரின் வாழ்க்கை பருவத்தில் மிக முக்கியமான காலமாகும். 25 வயது பருவம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் மிக முக்கியமான காலம். இவருடைய இளமை பருவம் இறை அருளினால் சைவத்தையும் தமிழையும் வளர்க்கும் பணிக்கே அர்ப்பணம் ஆகியது. டிசம்பர் மாதம் 31 திகதி 1847 வண்ணை வைத்தீஸ்வரன் ஆலயத்தில் சைவத் திருவேடத்தோடு தோன்றி சைவ பிரசங்கம் செய்யும் முறையை ஆரம்பித்து வைத்தார். தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் ஊதியம் எதுவும் பெறாமல் ஞானதானமாக தனது சமய பிரசங்கத்தை சிவன் கோயிலில் செய்து வந்தார். முன்னிருந்த எங்கள் சமயாசாரிகள் தாம் தரிசனம் செய்ய போன தலங்களில் எல்லாம் பதிகங்கள் அருளி செய்தார்கள். இவரோ தாம் போன இடங்களிலெல்லாம் லோகோபாகாரமான சைவ பிரசங்கங்களை செய்து வந்தார் என நாவலர் சரித்திரம் எழுதிய அவரது அண்ணர் மகன் த கைலாசப்பிள்ளை அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். இன்று நமது ஆலயங்களிலே நடைபெறுகின்ற சமய பிரசங்க மரபுக்கு வித்திட்டவர் நாவலரே ஆவார்.
சொற்பொழிவை கேட்கின்ற பொழுது மாத்திரம் வயிறு குலுங்கச் சிரித்துவிட்டு வீட்டிற்கு போகும் பொழுது வறுமையோடு போகின்ற நிலை நாவலரின் சொற்பொழிவுகளை கேட்டவர்களுக்கு ஏற்படவில்லை. இவருடைய சொற்பொழிவுகளை கேட்டு மது மாமிசம் உண்டோர் மக்கள் நிலை நீங்கி மக்கள் ஆயினர். காத்தமணியாள் வீடுகள் எல்லாம் அலைந்து திரிந்த தாசிலோழர்கள் அந்த மணியாளோடு அகத்தே இருந்து இல்லற தர்மத்தை இனிதே நடாத்தினர். பரசமயம் செல்ல இருந்தோர் சிவமதமே சிறந்தது என்ற முடிவுக்கு வந்தனர். இவருடைய நவன்மை சிறப்பை உணர்ந்த திருவாடுதுறை ஆதீனத்தார் இவருக்கு 1849 நாவலர் என்ற பட்டம் அளித்து கௌரவித்தார்கள். 1847 ஆரம்பிக்கப்பட்ட சமய பிரசங்கம் செய்யும் பணியை இவர் இறைவனடி சேர்ந்த ஆண்டாகிய 1879 ஆண்டு வரை செய்து வந்தார். 1879 ஆண்டு சுந்தரமூர்த்தி நாயனாருடைய குருபூசை தினத்தில் பேசிய சொற்பொழிவே அவருடைய இறுதி சொற்பொழிவாக அமைந்தது. இறுதி பிரசங்கத்தில் அவர் கூறிய வாக்கியம் இன்றும் நமது சமய நிலைக்கு பொருத்தமான ஆயுத வாக்கியமாகவே காணப்படுகின்றது. நான் உங்களிடத்து கைமாறு பெறுதலை சிறிதும் எண்ணாது. 32 வருட காலம் உங்களுக்கு சைவ சமயத்துண்மைகளை போதித்து வந்தேன். எனக்கு பின் சைவ சமயம் குன்றிப்போமென்று பாதிரிமார்கள் சொல்கின்றார்கள். ஆதலால் நான் உயிரோடிருக்கும் போதே உங்களுக்காக ஒரு சைவ பிரசாரகரை தேடிக்கொள்ளுங்கள். இன்னும் என்னை போல் படித்தவர்களும் சன்மார்க்கர்களுமாய் அநேகர் வருவார்கள். ஆனால் உங்களுடைய வைவுகளை கேட்டு கைமாறு கருதாது. சமயத்தை போதிக்க என்னை போல ஒருவரும் வரார் என்பதே நாவலர் பெருமானின் இறுதி பிரசங்கமாகும். ஆறுமுக நாவலரின் கல்வி பணி. சைவ பிள்ளைகள் சைவ சமய சூழலில் கல்வி கற்க வேண்டுமென்று விரும்பிய நாவலர் பெருமான் 1848 ஆண்டு ஆவணி மாதம் 5 திகதி யாழ்ப்பாணத்தில் வன்னை சைவ பிரகாச வித்தியாசாலையை நிறுவினார். இவ்வித்தியாசாலையில் 7 வகுப்புகள் தொடங்கப்பட்டன. தரத்தில் மிக கூடிய வகுப்பு 1 வகுப்பு என்றும் தரத்தில் மிக குறைந்த வகுப்பு 7 வகுப்பு என்றும் வகுக்கப்பட்டன. டாக்டர் பெல் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட மேல் வகுப்பு மாணவர்கள் கீழ் வகுப்புகளுக்கு பாடம் கற்பிக்கும் சட்டாம்பிள்ளை முறையை இவர் தனது பாடசாலையிலே நடைமுறைப்படுத்தினார். 1846 தனது வீட்டிலே நடைபெற்ற திண்ணைப்பள்ளி கூடத்தில் படித்த சதாசிவப்பிள்ளை, சுவாமிநாதையர், நடராசையர், விஸ்வநாத ஐயர், ஆறுமுகம் பிள்ளை, கந்தசுவாமி பிள்ளை, ஆறுமுகச் செட்டியார் ஆகிய 7 பேரையும் 7 வகுப்புகளுக்கும் வேதனம் ஒன்றி கற்பிக்கும் ஆசிரியர்களாக நியமனம் செய்தார். நாவலர் மேலதிகாரியாகவும் ஆசிரியராகவும் கடமையாற்றி வந்தார். மாணவர்களுக்கு இலவச கல்வியே வழங்கப்பட்டது. 1870 ஆண்டில் அக்கால கல்வி இயக்குநராக கடமையாற்றி வந்த J.S. லாரி என்பவரின் சிபாரிசினால் அரசாங்க உதவி பணம் கிடைக்கப்பெற்றது. 1872 ஆண்டிலேதான் இப்பாடசாலையில் மாணவிகளும் சேர்க்கப்பட்டார்கள். 1864 ஆண்டில் யாழ்ப்பாண மக்கள் உபகரித்த பொருட்களுடன் சிதம்பரத்திலும் சைவ பிரகாச வித்தியாசாலையை நிறுவினார். இவர் தனது பாடசாலையில் பெரிய புராணம், திருவாத ஊரர் புராணம் முதலிய சமய நூல்களையும், நாலடியார், திருக்குறள், நீதிநெறி விளக்கம், வாக்குண்டாம், நல்வழி முதலிய நீதி நூல்களையும் பாட நூல்களாக்கினார். 1871 ஆண்டில் பன்னார்பண்ணையில் யோன் கில்லர் என்பவர் நடாத்திய வெஸ்லிய நாங்கில பாடசாலையில் சைவ மாணாக்கர் விபூதி அணிந்து சென்றமைக்காக பாடசாலையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். நாவலர் அப்பிள்ளைகளின் நன்மையினை கருதி ஒரு சைவ ஆங்கில பாடசாலையினை பன்னார்பண்ணையில் 1872 நிறுவினார். போதிய பணமின்மையாலும் பிள்ளைகள் பலர் சேராமையாலும் இவ்வாங்கில பாடசாலை 4 ஆண்டுகளே நடைபெற்றது. கிறிஸ்தவ மத குழுக்களால் நடாத்தப்படும் பாடசாலைகளில்தான் ஆங்கில கல்வி சீராக போதிக்கப்படுவதோடு மாணவர்களிடம் ஒழுக்கம், ஒழுங்கு ஆகியவையும் பேணப்படுகின்றன என்ற நினைப்பு அக்காலத்தில் நமது சமூகத்தில் வாழ்ந்த மேல்தட்டு வர்க்கத்தினரிடம் நிலவி வந்தது. மழை விட்டும் தூவானம் விடவில்லை என்பது போல இன்றும் நமது சமூகத்தில்
அச்சிந்தனையின் தாக்கம் நிலவி வருவதை நம்மால் காண முடிகின்றது. எமது மக்களின் ஆதரவு போதாமையால் நாவலரின் ஆங்கில பாடசாலை செயல் இழந்தது. ஆனால் நல்லவர்களுடைய சிந்தனை என்றோ ஒரு நாள் செயல் வடிவம் பெறும் என்பதை நாம் அனுபவ நிலையில் கண்டிருக்கின்றோம். நாவலர் பெருமானுடைய ஞான வாரிசுகளாக திகழ்ந்த வித்துவ சிரோமணி ச பொன்னம்பலம் பிள்ளையை தலைவராகவும், ஸ்ரீமத்த கைலாசபிள்ளை அவர்களை செயலாளராகவும், மு பசுபதி செட்டியார் அவர்களை தனாதிகாரியாகவும் கொண்டு 1888 சித்திரை மாதம் 3 சைவ பெரிவாளன சபை ஆரம்பிக்கப்பட்டது. நாவலருக்கு பின் தமிழ் மொழியையும் சைவ சமயத்தையும் பேணுவதற்கு ஒரு சபை இயங்க வேண்டும் என்ற நாவலரது எண்ணத்துக்கு இவர்கள் செயல் வடிவம் கொடுத்தார்கள். பண்ணை வைத்தீஸ்வரன் கோயிலில் இருந்து குத்துவிளக்கேற்றி அதன் தீபத்துடன் நாவலர் சைவப்பிரகாச வித்யாசாலைக்கு வருகை தந்து சைவபெரிவாளன சபையை ஆரம்பித்தார்கள். குத்துவிளக்கேற்றி சபையை தாவித்ததன் மூலம் அச்சபை நமது நாட்டில் ஒரு சைவ ஞான தீபமாக விளங்க வேண்டும் என்பதற்காகவே என பிற்காலத்தில் சைவபெரிவாளன சபையின் பொருளாளராக இருந்த திரு மு மயில்வாகனம் அவர்கள் திருக்கேதீஸ்வர கும்பாபிஷேக மலரிலே குறிப்பிட்டுள்ளார். சைவ சமய சூழலிலே சைவ பிள்ளைகள் கல்வி பயில வேண்டும் என்று விருப்பம் கொண்ட பல சைவ பெரியார்களின் கூட்டு முயற்சியினால் 1890 விஜயதசமி நாளில் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து சில வருட காலம் சைவ பெரிவாளன சபையாரால் பெரிவாளிக்கப்பெற்ற இலங்கை வாழ் இந்துக்களின் உயர்கல்வி நிலையமாக இன்று வரை முடிந்து கொண்டிருப்பதே யாழ் இந்து கல்லூரியாகும். தொடர்ந்து நமது நாட்டில் பல இந்து கல்லூரிகளும் சைவ வித்யா விருத்தி சங்கத்தால் ஸ்தாபிக்கப்பெற்ற பாடசாலைகளும் உருவாகுவதற்கு வித்திட்ட பெருமை நாவலர் பெருமானையே சாரும் என்றால் அது மிகையாகாது. சைவ சமய பிற சாரகர்களையும் ஆசிரியர்களையும் உருவாக்கும் திட்டம், பாதிரிமார்கள் போதகர்களையும் வாத்தியாயர்களையும் கருவிகளாக கொண்டு ஆலயங்கள் மூலமும் வித்யாசாலைகள் மூலமும் தமது சமயத்தை விருத்தி செய்வது போல தாமும் கற்றுவல்ல உபாத்தியாயர்களையும் சைவ பிற சாரகர்களையும் சிருஷ்டி செய்து ஆலயங்கள் வித்தியாலயங்கள் வாயிலாக சைவ சமயத்தை விருத்தி செய்ய எண்ணினார். ஆனால் அவருடைய அந்த 5 திட்டமாகிய அந்த சிந்தனை செயல் வடிவம் பெறவில்லை. சைவ ஆசிரியர்களை உருவாக்க வேண்டுமென்ற நாவலர் பிரானுடைய சிந்தனையை செயற்படுத்துவதில் கேரை நகரைச் சேர்ந்த ஆசிரியர் திரு ச அருணாச்சலமும், திருநெல்வேலி சைவ ஆசிரியர் கலாசாலையின் தந்தையாகிய இந்துபோட் ராஜரத்தினமும், பரமேஸ்வர பண்டித ஆசிரியர் கலாசாலை, ராமநாதன் பெண்கள் ஆசிரியர் கலாசாலை ஆகியவற்றை உருவாக்கிய சேர்பொன் ராமநாதனும் சைவத்தமிழ் மக்களுடைய நெஞ்சத்தாமரையில் என்றும் வீற்றிருக்கின்ற பரோபகாரர்கள் ஆவார்கள். சைவ சமய வளர்ச்சிக்காக பல தர்மவான்களால் உபகரிக்கப்பெற்ற பல சொத்துக்களையும் ஒன்று சேர்த்து நாவலரின் 5 திட்டத்தை நிறைவேற்றி வைக்க முடியாதா என்பதை சைவத்தின் காவலர்களாக விளங்குகின்ற சமய நிறுவனங்கள் சீர்தூர்த்தி பார்த்து செயற்பட முன்வர வேண்டும். அச்சு இயந்திரத்தின் அவசியம். கற்பித்தலில் ஓட்டுச்சுவடிகளே பயன்பட்டு வந்தன. நாவலர் புத்தக முறையை கையாள விரும்பினார். பால பாடங்கள், சைவ வினாவிடைகள், இலக்கணச் சுருக்கம் ஆகிய புத்தகங்கள் வெளியிட விரும்பினார். ஆத்திசூடி முதலிய நீதி செய்யுள்களுக்கும் உரை எழுதினார். கிறிஸ்தவர் செய்யும் சைவ தூஷணங்களுக்கு உடனுக்குடன் மறுப்பு வெளியிட வேண்டும் என்று விரும்பினார். இவற்றை அச்சிடுவதற்கு அச்சு இயந்திரம் வாங்க விரும்பிய நாவலர் 1849 தமிழ்நாட்டிற்கு சென்றார். வண்ணார் பண்ணையில் நிறுவிய தனது பாடசாலைக்கு அருகாமையில் வித்யானுபாலன யந்திரசாலை என்ற அச்சுக்கூடத்தை நிறுவினார். அழிந்து போகும் நிலையில் இருந்த பல புத்தகங்கள் அச்சு வாகனம் ஏறின. இவரால் வெளியிடப்பட்ட புத்தகங்களில் எழுத்துப்பிழையோ வாக்கியப்பிழையோ இலக்கணப்பிழையோ ஏற்படாததோடு அச்சகப்பிழையும் ஏற்படாமல் இருப்பது மிகச்சிறந்த அம்சமாகும். தமிழ் வசன நடையில் குறியீடுகள் ஆட்சியும் சந்தி பிரித்தலும் இவர்களால் தான் முதன் முதல் கையாளப்பெற்றன என்கின்றார்
தென்னிந்திய பேரறிஞர்களில் ஒருவராகிய சேவே ஐம்புலிங்க பிள்ளை அவர்கள். பழைய நூல்களை பதிப்பிக்கும் துறையில் ஆறுமுக நாவலர் செய்த பணிக்கு ஈடு இணை கிடையாது. அரசாங்க உதவியின்றி தாமாகவே பழைய இலக்கண இலக்கிய நூல்களை பதிப்பிக்க ஆரம்பித்த முதலாவது அறிஞர் ஆறுமுக நாவலர் அவர்களே என்கின்றார் பன்மொழி புலவர் தேபோ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள். நாவலரின் சமுதாயப் பணி கஞ்சித் தொட்டித் தருமம். நாவலருடைய உள்ளத்திலே சான்றாண்மை வீரம் இருந்தது போல நெஞ்சில் ஈரமும் இருந்தது. மக்கள் பட்டினியால் வாடிய பொழுது இவருடைய உள்ளம் வேதனையால் வாடியது. 1876 யாழ்ப்பாணத்தில் மழை மிக குறைவாக பெய்தமையினால் பயிர் விளைவுகள் ஏற்படவில்லை. கொலரா என்ற கொடிய நோய் மக்களை வெறுத்தியது. உணவுப் பொருட்களின் விலை நாம் இன்று அனுபவிக்கும் நிலை போல என்றும் இல்லாதவாறு உயர்ந்தன. பஞ்சமும் கொலரா என்ற கொடிய நோயும் ஏற்பட்டதால் மக்கள் பலர் பரிதாபகரமாக பலியானார்கள். இந்த துன்பச் சூழ்நிலையைக் கண்டும் காணாதவர்கள் போல அக்கால ஆட்சியாளர்கள் வாழாவிருந்தனர். மனிதாபிமானம் படித்த நாவலர் அக்காலத்தின் சிறந்த சமூக தொண்டரானார். இக்காலத்தில் நாவலர் பெருமான் கஞ்சித் தொட்டித் தர்மம் நடாத்தினார். பன்னார் பண்ணையில் இந்த கஞ்சித் தொட்டித் தர்மம் ஆரம்பிக்கப்பட்டது. இக்கஞ்சி அரிசி தேங்காய் உப்பு முதலின சேர்த்து ஆக்கப்பட்டு பெனையோலையினால் இழைக்கப்பட்ட தென்னையில் மக்களுக்கு வழங்கப்பட்டது. 1877 ஆடித்திங்கள் 3 தொடக்கம் நாள்தோறும் சிராம்பி அடியில் கஞ்சித் தொட்டித் தர்மம் நடாத்தப்பட்டு வந்தது. கஞ்சித் தொட்டித் தர்மத்தில் நாவலருடன் முன்னின்று உழைத்தவர் சி பிரிட்ரோ ஆவார். இக்கஞ்சித் தொட்டித் தர்மத்தை பற்றி அக்கால பத்திரிகைகளான உதயதாரகை, இலங்கை நேசன், கத்தோலிக்க பாதுகாவலன் ஆகியன பிரசாரம் செய்து உதவின. நாளொன்றுக்கு 8,000 மக்கள் இதனால் பயனடைந்தார்கள் என இலங்கை நேசன் பத்திரிகை எழுதியுள்ளது. நாவலருடைய வேளாண்மை பணி. மனிதன் உயிர் வாழ்வதற்கு உணவு மிகவும் அவசியம். கொடிய பஞ்சத்தின் தாக்கத்தினால் நாவலர் இதனை உணர்ந்தார். 1872 1877 வரை இலங்கையின் தேசாதிபதியாக இருந்த சேர் வில்லியம் கிரகரி என்பவர் இந்நாட்டின் விவசாய உற்பத்தியிலும் அக்கறை செலுத்தினார். திருகோணமலை பகுதியிலுள்ள கந்தளா என்னும் குளத்திற்கு அண்மையில் உள்ள காட்டு பிரதேசத்தை சுதேசிகளின் உதவியுடன் பயிர் விளையும் நிலமாக விருத்தி செய்ய நினைத்தார். நாவலர் பிரானுடைய பேரூக்கத்தினால் யாழ்ப்பாண மட்டக்களப்பு வர்த்தக வேளாண்மை சங்கம் என்ற பெயருடன் சங்கம் ஒன்று நிறுவப்பட்டது. இச்சங்கம் அரசாங்கத்திடமிருந்து கந்தளாயில் இருக்கும் நிலத்தை பெற்று அபிவிருத்தி செய்வதில் முனைந்தது. பங்கு ஒன்று 10 வீதம் 30,000 பங்குகளை விற்கும் உரிமையை அரசிடம் இருந்து பெற்றது. இச்சங்கத்தை உருவாக்கி வேளாண்மை அபிவிருத்தி செய்யும் பணியில் நாவலரும் ஈடுபட்டார். பொதுமக்களை ஒன்று கூட்டி இதன் நன்மையை எடுத்துக் கூறி பங்குகளை வாங்கச் செய்தார். தானும் 200 பங்குகளை வாங்கினார். வடக்கையும் கிழக்கையும் முனைப்பதோடு தென்னிறைவு பொருளாதாரம் உருவாக வேண்டும் என்பதிலும் நாவலர் கண்ணும் கருத்துமாக இருந்து செயற்பட்டார். நாவலர் பெருமான் சமூக அநீதிகளைக் கண்டு மௌனியாக இருக்கவில்லை, கொதித்தெழுந்தார். 1876-77 பஞ்சத்தால் வாடிய யாழ்ப்பாண மக்களுக்கு உதவிய அரசாங்கத்தின் நிவாரணம் ஏழைகளுக்கு கிடைப்பதை அக்கால அரசாங்க அதிபராக இருந்த தலைமை துறையும் அவரின் கீழ் வேலை செய்த முதலியார் போன்ற உத்தியோகத்தரும் தடுத்து தமதாக்கிக் கொண்டார்கள். இதனைக் கண்ட நாவலர் சீறியெழுந்தார். நடைபெற்ற அநியாயத்தை கண்டித்து கவர்னருக்கு கடிதம் எழுதினார். யாழ்ப்பாணத்து கச்சேரி அநீதி பொய் கோள் முதலிய புத்தகங்கள் படிப்பிக்கின்ற கல்லூரி அதற்கு தலைவர், துவைனத்துறை உபாத்தியாயர்கள், பாவம் தோன்றிய நாளையில் தோன்றிய பாதகன் ஆகிய முதலியர் முதலியன சில உத்தியோகத்தர்கள், அவர்கள் படிப்பிக்கின்ற தாலுகா பள்ளிக்கூடங்கள், சில தலைமைக்காரர்களுடைய தானங்கள். 1878 இலங்கையின் தேசாதிபதியாக இருந்த சர்லோங் அவர்கள் யாழ்ப்பாணம் வந்தபோது துவையினத்துறையின் அநீதிகளையெல்லாம் விரிவாக விண்ணப்பத்திலே எழுதி தூதுக்குழு ஒன்றுக்கு தலைமை தாங்கிச் சென்று அவரிடம் சமர்ப்பித்தார். மக்களின் உரிமை போராட்டத்திற்கு
தளபதியாக நிற்கும் ஆற்றல் இவரிடம் இருந்ததை நாம் இங்கே காணக்கூடியதாக உள்ளது. நாவலர் பெருமான் சிவபதம் எய்திய பிறகு அவரின் ஆத்மாவிற்கு பிரீதி செய்ய விரும்பிய துவைனம் திருக்கேரீஸ்வர திருத்தலம் இருக்கும் நிலத்தை சைவருக்காக்கி உதவினார். யதார்த்தவாதி வெகுசன விரோதி. நாவலர் யதார்த்தவாதி ஆகையால் யாராக இருந்தாலும் செய்யும் அநீதிகளை கண்டிப்பதற்கு என்றுமே தயங்காதவர். ராமலிங்க சுவாமிகளின் அருட்கோல பொலிவின் சிறப்பை அவருடைய சிஷ்யர்கள் சிலர் சிதைத்தார்கள். சிஷ்யர்கள் ஆட்ட குரு ஆடத் தொடங்கினார். நிலைமை பரிதாபகரமாகியது. என் சீடர் மிக கொடியவர் என்றொரு பாட்டை சுவாமிகளே பாடியிருக்கின்றார். இவர் தனது சீடர்களை கடிந்து கூறிய வாசகம் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. நீங்கள் நான் சொல்வதை கேட்பதில்லை, எனது கருத்தின்படி நடக்கவும் இல்லை, நான் சொல்வதை கவனிக்க மாட்டோம் என்று திடப்படுத்தி கொண்டீர்கள் போலும். ராமலிங்க சுவாமிகளின் பாடல்களை திருவருட்பா என்றும் அவருடைய பாடல்கள் தேவார திருவாசகத்திற்கு சமமானவை என்றும் நாயன்மார்களோடு ஒப்பிடக்கூடியவர் இவரென்றும் கூறப்பட்ட கருத்துக்களை மறந்து இவருடைய பாடல்கள் அருட்பாவல்ல, அவை மருட்பா என கோட்டிலே வழக்கு தாக்கல் செய்து வாதாடினார். சிவாகம விதிகளுக்கு மாறாகவும் அந்தனருக்குரிய கோலம் சீலம் ஆகியவை இல்லாமலும் இருந்த சிதம்பரம் தீட்சிதர்களின் செய்கைகளை நாவலர் கண்டித்தார். நாவலருடைய கண்டனத்துக்குள்ளானவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டார்கள். 1869 ஆனி உத்தர தரிசன தினத்திலே தில்லைவாழ் அந்தனர்கள் ராமலிங்க சுவாமிகளையும் அவரது சீடர்களையும் வரவேற்று பேரம்பலத்திலே கூட்டம் ஒன்றை கூட்டி நாவலரை அவதூறாக பேசினார்கள். முதலில் ராமலிங்க சுவாமிகள் எழுந்து பேசினார். பேசினார் என்பதிலும் பார்க்க பேசுவித்தார்கள் என்பதே பொருந்தும் என்கின்றார் பண்டிதமணி அவர்கள். நாவலர் என்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டு நாவில்லாதவர் நாவால் அவர் தூற்றுபவர் நாவால் வருத்தமுறுவோர் என உப்பால் விரித்தார். சுவாமி அப்பொழுது தியாகேச முதலியாரின் குருவும் ஈசான சிவாசாரியாரின் பேரனுமாக இருந்தவர். உந்த கருத்திலே தானோ திருவாடுதுறையாதீனம் அவருக்கு பட்டம் வழங்கியது என்று உரத்த குரலிலே சுவாமிகளை விழித்து கேட்டுவிட்டார். அவ்வளவில் சுவாமிகள் கண்மூடி மௌனியாயிருந்தார். தொடர்ந்து சுவாமிகளின் சீடர்களும் தீட்சிதர்களும் நாவலரை தாக்கி பேசினார்கள். இவற்றையெல்லாம் அறிந்த நாவலர் அடுத்த நாள் மஞ்சக்குப்பக்கோட்டிலே சுவாமி மீது மான நஷ்ட வழக்கு தொடுத்தார். கோட்டிலே சுவாமிகள் தாம் அப்படி பேசவில்லை என்று மறுத்தார். சுவாமி பேசவில்லை என்று மறுத்ததும் நாவலர் வழக்கை நிறுத்தினார். தீட்சிதர்கள் நாவலர் மீது பொய்யானதொரு கிரிமினல் வழக்கு தொடுத்தார்கள். அதில் தெய்வநீதி தீட்சிதர்களுக்கே தண்டனையையும் பெற்றுக் கொடுத்தது. இந்த மஞ்சக்குப்பக்கோட்டிலே 1867 வெள்ளந்தாங்கி ஆறுமுகம் பிள்ளை என்ற பிரபு நாவலர் மீது மான நஷ்ட வழக்கு தொடுத்தார். இவர் சிவகாமி அடிமையின் 40 சிவசொத்தை அனுபவித்தவர். சிவசொத்தை தீண்டிய இவர் நாவலரோடு தொடர்பு வைக்க பல முறை முயன்றவர். இவரை தன்னிடம் வரக்கூடாது என்று நாவலர் ஏசிவிட்டார். இந்த வழக்கிலே நாவலரின் அருட்கோலத்தைக் கண்ட நீதிபதி அவர் அப்படி பேசியிருக்க மாட்டார் என நினைத்தார். ஆனால் நாவலரோ ராமலிங்க சுவாமிகள் போலல்லாது தான் பேசியதை ஏற்றுக்கொண்டு அக்காலத்தில் 7 குற்றப்பணமும் கட்டியிருக்கின்றார். நாவலர் தன்னுடைய மருமகனுக்கு எதிராக நீதிமன்றத்திலே சாட்சி கூறியுள்ளார். வெண்ணீதி கண்ட சோழன் தனது ஒரே ஒரு மகனை தேர்காலிலிட்டு நெரிக்க முற்பட்டது போல தன்னுடைய மருமகனும் பிரதம சீடனுமாகிய பொன்னம்பலம்பிள்ளை நொத்தாரிசாக கடமையாற்றிய பொழுது சிக்கலான உறுதியொன்று எழுதுவதற்கு துணையாக இருந்துவிட்டார். பொன்னம்பலப்பிள்ளைக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. நாவலரை சாட்சியாக போட்டுவிட்டார்கள். நாவலர் கோட்டிலே கண்ணீர் சிந்தியபடியே உண்மையை உரைத்தார். 5 சிறை தண்டனையை பொன்னம்பலப்பிள்ளை அனுபவித்தார். இவர் சிறையில் இருந்த பொழுதே நாவலர் மறைந்து விட்டார். ஆறுமுக ஐயர்க்கே ஆட்செய்ய பெற்றனம் யாம் வேறரங்கள் வேண்டா இனி என கவிமலையோடு கண்மலையும் பொழிய கதறினார் வித்துவ சிரோன்மணி பொன்னம்பலப்பிள்ளை அவர்கள். நெல்லைக்கந்த நாளையமும் நாவலரும்
யாழ்ப்பாண குடாநாட்டு சைவ மக்களின் உயிர் நாடியாக விளங்கும் ஆன்மீக நிலையம் நெல்லைக்கந்தனாலயம் ஆகும். இங்கு சிவாகம விதிக்கும் குமார தந்திரத்திற்கும் மாறாக ஆலய அமைப்பு இருப்பதையும் கிரியைகள் நடைபெறுவதையும் பார்த்த நாவலர் இதனை கண்டித்தார். ஆலயத்திலே நடைபெற்று வந்த பலியிடுதல், தாசிகள் நடனம் ஆகியவற்றை கண்டித்தார். திருவாடுதுறை ஆதீனத்திலிருந்து ஓதுவார் மூர்த்திகளை அழைத்து தானும் சிவகோலத்தோடு அவர்களில் ஒருவராகி சுவாமிக்கு பின்னால் திருமுறை ஓதும் மரபை நெல்லூரிலே உருவாக்கி வைத்தார். கந்த புராணத்தின் புரந்தகம் பாரதம், அதன் புக்ககம் யாழ்ப்பாணம். நெல்லைக்கந்தன் ஆலயத்திலே நாவலரே புராண படனத்திற்கு பயன் சொல்லியிருக்கின்றார். நெல்லைக்கந்தன் ஆலயம் பொதுமக்களின் ஆலயமாக மாற வேண்டும் என்று இவர் விரும்பினார். கந்தைய மாப்பாணர் என்ற ஆலய முகாமையாளரின் சம்மதத்தோடு கோயிலிலே பொதுச்சபையொன்றை கூட்டி ஆலயத்தை புனர்நிர்மாணம் செய்வதற்காக தமிழ்நாட்டின் கருவூரிலிருந்து 3000 ரூபாய்க்கு கருங்கற்களும் நடுப்பித்து கொடுத்தார். ஆனால் இன்று வரை கோயில் பொது சொத்தாகவும் இல்லை, கருங்கற்கள் ஆலய தேவைக்கு பயன்படவும் இல்லை. சேர்பொன் ராமநாதனை சட்டசபைக்கு தமிழர் பிரதிநிதியாக அனுப்பியவர் நாவலர் பெருமான். பின்னாலே நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை முன்னே உணர்ந்து செயலாற்றக்கூடிய தீர்க்க தரிசியாக நாவலர் பெருமான் செயற்பட்டார். 1879 இலங்கை பிரதிநிதி தேர்தல் ஒன்று நடைபெற்றது. அத்தேர்தலில் தமிழ் மக்களின் பிரதிநிதியாக தெரிவு செய்யப்படவிருந்த பிரிட்ரோவை எதிர்த்து 27 வயதுடைய சேர்பொன் ராமநாதன் சட்டசபைக்கு தெரிவாக்குவதற்கு உதவியாக இருந்தார். நாவலர் அரசியலிலும் பெரிய மூளை. இக்காலம் அவர் அரசியலில் மேடையேறியிருந்தால் அவர் திலகர், கப்பலோட்டிய தமிழர், சிதம்பரம் பிள்ளை போல விளங்கியிருப்பார் என சுத்தானந்த பாரதியார் குறிப்பிடுகின்றார். சேர்பொன் ராமநாதனுக்கு முன்பு தமிழர் பிரதிநிதியாக சட்ட நிரூபண சபையில் பணியாற்றிய அவரின் மாமனாராகிய திரு முத்துக்குமார சுவாமி அவர்கள் நாவலரின் மர்மலட்சி முயற்சிகளை நயந்து அம்முயற்சிகளின் தேசிய முக்கியத்துவத்தினை சட்ட நிரூபண சபையில் எடுத்து கூறி நாவலரை சைவ சான்றோன் என பாராட்டி அவரது பணிகளுக்கு தேசிய மதிப்பு கிடைக்கச் செய்தார். சேர்பொன் ராமநாதனும் சட்டசபையில் நாவலரை இந்துக்களின் சீர்திருத்த வீரர் என வர்ணித்திருக்கின்றார். நாவலரின் கனவை நினைவாக்கும் பணியில் சேர்பொன் ராமநாதன் சட்டசபையில் சைவக் கல்வியின் வளர்ச்சிக்காக செய்த பணிகள் அனைவரும் மறைந்தவையாகும். தமிழர் வாழும் பிரதேசத்தின் மூலை முடுக்குகளெல்லாம் சைவ பாடசாலைகளை நிறுவிய சைவ வித்யாவிருத்தி சங்கத்தின் ஸ்தாபகர்களில் ஒருவராகவும் பரமேஸ்வரா கல்லூரி, இன்றைய நமது பல்கலைக்கழகம், ராமநாதன் கல்லூரி ஆகியவற்றை தனது சொந்த பணத்திலே ஸ்தாபித்து வள்ளலாகவும் பல்லவ சோழ மன்னர்கள் செய்த பணிக்கு சமமாக கொழும்பிலே கொட்டாஞ்சேனையில் பொன்னம்பல வாணேஸ்வரத்தை ஸ்தாபித்த சைவ சான்றோனாகவும் பல பயன்கருதா பணிகளை சேர்பொன் ராமநாதன் ஆற்றுவதற்கு இவரை வழிபடுத்திய பெருமை நாவலரையே சாரும். நாவலருடைய கல்வி பணியைத் தொடர்ந்து வளர்த்து வலுவூட்டக்கூடிய ராமநாதன் அக்கால சூழ்நிலையில் நம்மவருக்கு கிடைத்த வரப்பிரசாதமாவார் என நமது பல்கலைக்கழக கல்வியியல் துறை பேராசிரியர் திரு வ ஆறுமுகம் அவர்கள் ராமநாதன் கல்லூரி சஞ்சிகையில் குறிப்பிட்டுள்ளார். அழிந்து போன சிவாலயங்களை புதுப்பிக்க வேண்டுமென்று குரல் கொடுத்தார். யாழ்ப்பாணத்து சமயநிலை என்று வெளியிட்ட துண்டுப்பிரசுரத்தில் திருக்கேதீச்சரம், கீரிமலை சிவன் கோயில் என்பன புனருத்தாரணம் செய்யப்படல் வேண்டுமென்று சைவ மக்களுக்கு அறைகூவல் விடுத்தார். திருஞான சம்பந்தராலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளாலும் பாடப்பெற்ற சிவத்தலமாகிய திருக்கேதீஸ்வரம் மீண்டும் அமைக்கப்பட வேண்டியதின் அவசியத்தை வலியுறுத்தினார். திருக்கேதீஸ்வரம் அழிந்து காடாக கிடக்கின்றதே, புதிது புதிதாக இவ்விலங்கையில் பல ஆலயங்கள் கட்டப்படுகின்றனவே, பாடல் பெற்ற திருத்தலமாகிய திருக்கேதீஸ்வரத்தை பற்றி நீங்கள் ஒருவரும் சிறிதும் நினையாததென்னையோ? இங்கு வாழும் விபூதிதாரிகள் எல்லோரும் சிறிது உபகரிப்பினும் பெருந்தொகை பணம் சேர்ந்துவிடும். இப்புனித கைங்கரியத்தை செய்ய சைவ பெருமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து முன்வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். மன்னர் மாதோட்டத்தில் ஒரு தேன் பொந்து இருக்கின்றது, சைவ பெருமக்களாகிய நீங்கள் அதனை சென்று அடையுங்கள் என வேண்டினார்.
கீரிமலையில் ஆதியில் ஒரு சிவன் கோயில் இருந்தது. அது போர்த்துகீசரால் இடிக்கப்பட்டது. கீரிமலையின் அடியினின்றும் சுத்த சலம் ஊற்றெடுத்து கடலினுள்ளே பாய்கின்றது. அந்த சங்கமம் ஒண்ணிய தீர்த்தம் என்று விசுவாசித்ததன்றோ? யாழ்ப்பாணம் எங்கும் உள்ள சைவ சமயச்சரங்கள் அங்கே போய் ஸ்நானம் செய்கின்றார்கள். அந்தியேட்டி சிராத்தம் முதலிய கிரியைகளும் செய்து தமது பிதிர்க்கடன்களை நிறைவேற்றுகின்றார்கள். அவர்களெல்லாம் ஸ்நானம் செய்தவுடனே சுவாமி தரிசனம் செய்யும் பொருட்டு அங்கே ஒரு கோயில் இல்லையே. யாழ்ப்பாணத்தில் எத்தனையோ இடங்களில் கோயில் சமீபத்தில் இருக்கவும் புதிது புதிதாக கோயில் கட்டுவிக்க இதுவரையும் நினையாததென்னையோ? கீரிமலையிலே ஒரு கோயில் கட்டுவித்து சிவலிங்க பிரதிட்டை செய்துவித்து நித்திய பூசை நடத்தி வைப்பது மேலாகிய சிவதர்மம். தல விசேட தீர்த்த விசேடத்தோடு மூர்த்தி விசேடமும் கூடுமாயின் மிக நலமாமே. யாழ்ப்பாணத்து ஜனங்கள் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்வார்களானால் இந்த சிவதர்மத்தை தொடங்கி நிறைவேற்றலாம். நாவலருடைய வேண்டுகோளை ஏற்ற பல சைவ பெரியார்களின் கூட்டு முயற்சியினால் திருக்கேதீஸ்வரமும் நகுலேஸ்வரமும் மீண்டும் புனர் நிர்மாணம் பெற்று அருளொளி வீசும் சிவத்தலங்களாக மிளிர்கின்றன. திருமுறைகளை போற்றினார், புராண படனத்தை ஊக்குவித்தார். சுவாமிக்கு பின்னால் திருமுறை ஓதும் மரபை இவரே நெல்லைக்கந்தன் ஆலயத்தில் ஆரம்பித்து வைத்தார். திருவாவடுதுறை ஆதீனத்திலிருந்து ஓதுவார் மூர்த்திகளை அழைத்து தானும் சிவக்கோலத்தோடு அவர்களில் ஒருவராகி சுவாமிக்கு பின்னால் திருமுறை ஓதும் மரபை நல்லூரில் ஆரம்பித்து வைத்தார். கந்த புராணத்தின் பிறந்தகம் தமிழகம் என்றால் அதன் புக்ககம் யாழ்ப்பாண குடாநாடு. புக்ககமாக யாழ்ப்பாண குடாநாடு பிரகாசித்தது நெல்லை கந்த நாலயத்தில் நாவலரே புராண படனத்திற்கு பயன் சொல்லி இருக்கின்றார். நாவலர் பாரம்பரியமும் இன்றைய சூழ்நிலையும். நாவலர் இந்த பூமியிலே வாழ்ந்தது 57 ஆண்டுகளே. ஆனால் தன்னுடைய வாழ்க்கை காலத்தில் செய்த பணிகள் அளப்பரியவை. அவருடைய சொல் செயல் ஆகிய அனைத்தும் சைவத்தமிழ் பணியையே மையமாக கொண்டு செயற்பட்டன. அவர் ஒரு மாணவர் பரம்பரையையே உருவாக்கி வைத்தார். அவருடைய மாணவர்களில் ஒருவராகிய காசிவாசி செந்திநாதையர் குப்புளான் கிராமத்திலே பிறந்தவர். நாவலர் பாடசாலையின் ஆசிரியராகவும் அதிபராகவும் கடமையாற்றியவர். இவர் நாவலருடைய சிபாரசு கடிதத்துடன் பாரத நாட்டிற்கு சென்று காசியிலே 10 வருட காலம் தங்கி வேத உபநிடத ஆகம கருத்துக்களையெல்லாம் கற்றுணர்ந்து நீலகண்ட பாஷ்யம், தேவாரம், வேதாசாரம், சைவ வேதாந்தம், கந்தபுராண நவநீதம் போன்ற பல அரிய நூல்களையெல்லாம் எழுதி வெளியிட்டார். நாவலர் காலமான செய்தி கேட்டதும் நன்னடக்க பத்திரிகை நாவலனே, நீ அனுப்ப என்ன தவம் செய்தேன் என்று அழுதழுது இரங்கற்பா பாடினார். வித்துவ சிரோன்மணி, பொன்னம்பலம் பிள்ளை, திரு சதாசிவப்பிள்ளை, ஆறுமுகத்தம்பிரான் சுவாமிகள், கைலாசபிள்ளை போன்ற பலர் அவருடைய மாணவர்களாக இருந்து சைவமும் தமிழும் வளர அரும்பணியாற்றினார்கள். இப்பரம்பரை வாளியடி வாளியாக வளர்ச்சி பெற்று வந்தது. வித்துவ சிரோன்மணி சி கணேசையர், சதாவதானம் திரு நா கதிர்வேற்பிள்ளை, சைவப்பெரியார் சிவபாத சுந்தரம், குமாரசாமி புலவர், பண்டிதமணி கணபதி பிள்ளை என இப்பரம்பரை வளர்ந்து கொண்டே வந்தது. பண்டிதமணியுடன் நாவலர் பாரம்பரியம் அழிந்துவிட்டதா அல்லது அழிக்கப்படுகின்றதா என்றொரு வினா சைவப்பெருமக்கள் அனைவருடைய உள்ளத்தையும் உறுத்தி கொண்டே இருக்கின்றது. நாவலர் பாரம்பரியத்தின் அழிவு நிலைக்கு சில உதாரணங்கள். நாவலர் பெருமான் உயிரோடு இருக்கும் பொழுது பயந்ததிலும் பார்க்க அவர் சிவக்கோலத்திலே சிலை வடிவிலே நெல்லைக்கந்த நாளையம் முண்டலிலே இருந்த பொழுது சிலர் நடுங்கினார்கள். அவருடைய சிலையை அந்த இடத்தை விட்டு அகற்றினார்கள். நாவலர் காலத்தில் பலியிடுதல், தாசிகள் நடனம் என்ற போர்வையில் ஆகம விரோத செயல்கள் ஆலயங்களிலே நடைபெற்றன. இன்று நமது ஆலயங்களிலே ஞானக்கண்ணோடு பார்த்து உணர வேண்டிய அருளாளர்களின் ஞான வசனங்களையெல்லாம் நமது ஊனக்கண்ணால் பார்த்து விமர்சனமும் விளக்கமும் கேட்கின்ற பரிதாபகரமான நிலை ஆலயங்களிலே ஏற்பட்டுள்ளது. நாவலர் சமயப்பிரசங்கம் செய்வதை ஒரு பணியாகவே கருதி செய்து வந்தார். 1847 1879 வரை பயனெதுவும் கருதாமல் ஞான யாகமாகவே சமய சொற்பொழிவுகளை செய்தார். இன்று பணம் சம்பாதிக்கும் தொழிலாக பலர் சமய பிரசாரங்களை செய்து வருகின்றனர்.
யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பெருநோக்கோடு அருளாளர்கள். இறையருள் உள்நின்று உணர்த்த நமக்கு தந்த அருள் வார்த்தைகளாக மிளிர்கின்ற திருமுறைகளை ஒதுக்கிவிட்டு அர்த்தமற்ற வரும் சொற்கூட்டங்களை பக்தி பாடல்களாக கருதி பாடி மகிழும் வழக்கம் இன்று நம் ஆலயங்களிலே பெருகி வருகின்றது. சிவசின்னங்களாகிய விபூதி, உருத்திராக்கம் ஆகியவற்றை அணிவது வெட்கக்கேடானது, நாகரிகமற்றது என்ற நினைப்பு பலரிடம் உருவாகி வருகின்றது. ஒருவருடைய கோலமும் சீலமும் தான் சமய வாழ்வின் அடிப்படை என்பதை ஏற்க சிலர் மறுக்கின்றார்கள். கடந்த நூற்றாண்டில் நமது சமயத்தின் ஏக பிரதிநிதியாக விளங்கினார் நாவலர் பெருமான். அவருக்கு பின் நமது சமயத்துக்கு ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் இல்லை. இப்பொழுதுள்ளவர்களும் எமது சமயத்தை பற்றி போதிக்க தொடங்கிவிட்டார்கள். உண்டிருந்து வாழ்வதற்கே உரைக்கின்றீர் உரையீர் என்றே பண்டிதமணி அவர்களும் பகர்கின்றார்கள். நாவலர் பெருமானிடம் கொண்டிருந்த அஞ்சாமை, நேர்மை, தியாக உணர்வு, அறிவாற்றல், தன்னல மறுப்பு ஆகியவற்றை நமது சைவத்தமிழ் சமுதாயம் பின்பற்றினால் ஈழமணி திருநாடு மீண்டும் சிவபூமியாக மாறும். சைவத்தையும் தமிழையும் தம் கண்கள் போல் காத்த நாவலர் பெருமான் வழி நடப்போம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகம் எல்லாம்.